இப்போ நம்ம தல அஜித்தை வச்சு நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு அப்படின்னு மூன்று படைகளை இயக்குனர் ஹெச்வர்கள் இயக்கிட்டாரு இப்போ அடுத்ததா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வச்சு தான் படம் எடுக்க போறாரு கமலோட இரநூத்தி முப்பத்தி மூணாவது படம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த படத்தை ராஜ் கமல் பிலிம்ஸ் என்டர்நேஷனில் தயாரிக்க போறாங்க இப்போ இந்த படத்தை உடனடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு கமல் ஆசைப்பட்டிருக்காரு அது காரணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹெச்ஓத்வர்கள் கமல்கிட்ட சொல்லும் போது கதையை அமைதியா கேட்ட கமல் அவர்கள் இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் எச்சினோத் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கமலவர்கள் என் வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு கதைய நான் கேள்விப்பட்டதே இல்லை அதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை இப்படி வந்து திரைக்கதை பண்ணிருக்கீங்க உண்மையாலுமே அற்புதமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே மனம் உவந்து மனம் திறந்து பாராட்டியிருக்காரு நமக்கே தெரியும் கமல் அவர்கள் அவ்வளவு சாதாரணமாக யாரையும் பாராட்டிட மாட்டாரு அப்படி அளவுக்கு இருந்துச்சுன்னா ஹெச்இனத்தோட அந்த கதையும் திரைக்கதும் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்பவே என்ன சொல்றது எதிர்பார்ப்பு எகிறது ஆனாலும் கூட ஹெச் நெப்சூனத்தவர்கள் கமல்கிட்ட மூணு பெரிய படங்கள் பண்ணிட்டேன் சார் இந்த கதை சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் இருக்கு அதனால சின்னதாக நான் யோகிபாபு வச்சு ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை பயன்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல கமலும் அதற்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ யோகிபா படத்தை முடிச்சிட்டு தான் கமலோட இரநூத்தி முப்பத்தி மூணாவது படத்தை நம்ம ஹெச்சுனோத்தவர்கள் இயக்க போறாரு